எல்லாரும் நல்லா கேளுங்க. பிபி சுகரை பற்றி இப்போ நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இன்னையிலிருந்து பிபி சுகர் கிடையாதுங்க. பிபி சுகர் ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருக்கும் மூணு காரணம். உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் வேலை கொடுக்கும் பொழுது பிபி சுகர் அதிகமாகுது. காரணம் ஒன்று, அப்போ அமைதியாக உட்காந்தா கம்மியாயிருது இல்லையா? இப்படி அதிகம் கம்மி ஆகும் பொழுது செக் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிடணுமா? தேவையில்லை. ரெண்டாவது, மனதில் கோபம், டென்ஷன், பயம் வரும்பொழுது, ஃபீலிங்ஸ் வரும்பொழுது பிபி சுகர் ஏறும். அப்போ என்ன பண்ணணும்? மனதை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் கம்மியாயிருமா? இப்போ அதிகமாகும் பொழுது இதுக்கும் செக் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா? மூணாவது, இது வரைக்கும் யாருமே சொல்லாதது, உடம்பில் வியாதி வரும் பொழுது அதை குணப்படுத்துறதுக்கு பிபி சுகர் அதிகமாகும். இது யாருமே சொன்னதில்லைங்க. நமது உடம்புல நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு என்ன பண்ணும்? தன்னைத்தானே குணப்படுத்தணும்னு பார்த்தமா? அப்போ உடம்பில் வியாதி வந்தா அதை சரி பண்றதுக்கு பிபி சுகர் அதிகமாகுங்க. நம்பிக்கை இல்லையா? ஒரு சின்ன டெஸ்ட், இங்க யாருக்காவது பிபி சுகர் நார்மலா இருந்தா எங்கிட்ட வாங்க, செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலா இருக்குமா? ஒரு கத்தி எடுத்து கையை லேசா ஒரு கீரல் போடுவேன், வெட்டலாம் மாட்டேன், கீரல் தான். ஒரு கீரல் போட்டுட்டு உடனே உங்க பிபி சுகர் செக் பண்ணி பார்க்கலாமா? ஹை பிபி, ஹை சுகர் போயிருக்கும். ஏன்? இப்ப இனிப்பு சாப்பிட்டீங்களா? உப்பு சாப்பிட்டீங்களா? ஏன் ஏறிச்சு புரியல? கத்தி எடுத்து கையை அறுத்தோடனே இந்த கையில் இருக்கிற எல்லா செல்லும் சாகடிச்சிட்டமா? உடம்பு சும்மா இருக்குமா? அந்த செல்களை புதுப்பிச்சு மறுபடியும் ஒட்ட வைக்கணுமா இல்லையா? ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒட்டியிருக்குதா இல்லையா? நம்ம ஒண்ணுமே பண்றது இல்ல, அதுவா ஒட்டுது இல்லையா? அப்புறம் உடம்புக்குள்ள தன்னைத்தானே குணப்படுத்துறது நடக்குதா? புரிஞ்சுக்கங்க, உடம்பில் வியாதி வந்த உடனே உங்க பிபி சுகர் அதிகமாகுங்க. நான் சும்மா எல்லாம் சொல்ல, நான் லேபில் உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணி அறுத்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டேங்க, இல்லைன்னா இப்படி ஓப்பனாக பப்ளிக்கில் உட்காந்து பேச முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு உடம்பில் வியாதி வரும் பொழுது அதை குணப்படுத்துறதுக்கு பிபி சுகர் அதிகமாகுது. அப்போ அப்படித்தான் தூக்கலாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு பிபி சுகர் நார்மலாக இருந்தால் தான் ஆரோக்கியங்கிறது கிடையாது. தேவைப்பட்ட அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும், அது உடம்பு பார்த்துக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு உடம்புல, பிபி சுகர் அதிகமாயிருமா? இவர் ஹாஸ்பிட்டல் போறாரு, டாக்டர் என்ன பண்றாரு? ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, பிபி சுகர் டெஸ்ட் மட்டும்தான் பண்றாரே தவிர நோய் வந்துதான் பிபி சுகர் அதிகமாச்சுன்னு எந்த டாக்டருக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையா? சிலபஸ்ல கத்துக்கிறது இல்லையா? அதனால என்ன ஆகுதுன்னு நல்லா கேட்டுக்குங்க, எல்லா டாக்டரும் உங்க பிபி சுகரை தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்களே தவிர உங்க முகத்தை கூட பாக்குறது இல்லை. நீங்க சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா அதை கூட பாக்குறது இல்லைங்க, ரிப்போர்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுல நார்மலா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க, ஹை சுகர், லோ சுகர், லோ பிபி, ஹை சுகர்னு ஒரு பேர் வச்சு ஒரு முத்திரை குத்தி மாத்திரை கொடுக்குறாங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்னு இப்போ பார்க்கலாம், சுகருக்கு மாத்திரை என்ன எப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்னு அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நல்லா கவனிங்க, உங்க உடம்புல 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு, பிபி அதிகமாயிருச்சு, எதுக்கு? அதை சரி பண்றதுக்கு தானே. இப்ப பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க, இது என்ன பண்ணுது? பிபிக்கு யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரை 10,000 செல்லுக்கு நோய் எல்லாம் குணப்படுத்துறது இல்லைங்க. பிபி மாத்திரை நேரா போய் என்ன பண்ண தெரியுமா? இறுதி இருக்குல்ல, அது அதிகமா துடிச்சிட்டு இல்லையா, அதுக்கிட்ட போய் மிரட்டும். பிபி மாத்திரைங்கிறது ரவுடி பையன், ஏய் மவனே இன்னொரு முறை அதிகமா துடிச்சா குத்திவன் மிரட்டி இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வைக்கிறதுக்கு தான் பிபி மாத்திரை பயன்படுத்தே தவிர பிபி மாத்திரை உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துறதே கிடையாது. இப்ப சொல்லுங்க, மூணு மாசம் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ மூணு மாசம் இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வச்சிட்டீங்களா? அப்ப என்ன ஆகும்? 10,000 செல்லுக்கு நோய் குணமாகாதா? புதுசு புதுசா நோய் வருமா டெய்லி மூணு மாசத்துல? அதெல்லாம் குணமாகாதா? நல்லா கேளுங்க, மூணு மாசம் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு ஒரு நாள் நிறுத்தி பாருங்க என்ன ஆகுது? குப்புன்னு பிபி ஏறுதா, சுகர் ஏறுதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? மூணு மாசம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் ஒழுங்கா இருந்து தெரியுமா, சூப்பர் வைத்தியம், இன்னைக்கு பாரு விட்ட உடனே குப்புன்னு ஏறிச்சுன்னு சொல்லி பயந்து போய் பரிசல் வச்சு ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, மூணு மாசம் சாப்பிட்ட பிபி மாத்திரையை ஒரு நாள் நிறுத்தினா ஏன் குப்புன்னு பிபி தூக்க தெரியுமா? ஒரு நாள் மாத்திரை நிறுத்தின உடனே இந்த இறுதி என்ன பண்ணுது? அப்பாடா கட் அவுத்து விட்டீங்களா இறுதியம். அப்பாடா மூணு மாசம் எவனோ ஒருத்த என்ன மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான், இன்னைக்கு தான் அவுத்துட்டு இருக்கான் அப்படின்னு இறுதி என்ன பண்ணும்? கண்ணு முடிச்சு பாக்குமா? மூணு மாசம் முன்னால 10,000 செல்லுக்கு வியாதி, இப்போ
பத்து லட்சம் செல்லுக்கு வியாதியா? இந்த இறுதி என்ன தெரியும் பண்ணும், பத்து லட்சம் செல்லுக்கும் குணப்படுத்துறக்காக ஹை பிபி கொடுக்குது. அப்ப நமக்கு தலை சுத்துது. நாம நினைச்சுக்கிறோம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடாம இருந்தனால தலை சுத்திருச்சு அப்படின்னு பயந்துட்டு ஒழுங்கா சாப்பிடுறோமா? இப்ப சொல்லுங்க, பிபிக்கு மாத்திரை நிறுத்தி யாருக்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுகிறீங்களோ உங்க வியாதி அதிகமாயிருச்சு, கம்மி ஆகல. புரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்க உடம்புக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க. பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுற ஒவ்வொரு நாளும் உங்க உடம்பில் எந்த ஒரு வியாதியும் குணமாக மாட்டேங்குது. இங்க பாருங்க, பிபி வந்து பிபி சுகர் நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா, கிளைமேக்ஸுங்க, அது எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. இதை மட்டும் நல்லா கேட்டுக்குங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால டாக்டர்கள்லாம் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க சரிங்களா. ஒருத்தர் படுக்க வச்சு அறுத்தாங்களாமா, அறுத்துன்னு செத்து போயிட்டாராமா. நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, அப்பெல்லாம் மருத்துவத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்குறாங்க அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. அறுத்துன்னு உயிர் போயிருச்சாமா, யோசிச்சு பார்த்தாங்களாமா, அறுத்தான் ஏன் உயிர் போகுதுன்னு. புரிஞ்சுங்களா, ஏந்திரம் உயிர் போகுது, இந்த புத்தி இருக்கு இல்லையா, என்ன அறுத்துட்டாங்கன்னு புத்தியில தெரிஞ்ச உடனே புத்தி மனதை குழப்பி மனது உயிர் போக வச்சிருதுங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாமா, புத்தி இருந்தாதான் உயிர் போகுதுன்னு கண்டுபிடிச்சு புத்தியையும் மனதையும் ஆஃப் பண்றதுக்காக அனத்தீசியா அப்படிங்கிற தூக்க மருந்தை கண்டுபிடிச்சாங்க, மயக்க மருந்து. நான் கேட்கிறேன், மயக்க ஊசி போட்டுட்டு அறுத்தா உயிர் போறது இல்ல, மயக்க ஊசி போடாம அறுத்தா ஏன் உயிர் போகுது? எல்லாம் யோசிச்சு பாருங்க, நமதுக்கு அது தெரிஞ்ச செத்து போயிருவோம், தெரியாட்டி அறுத்தாலும் ஒன்றும் பண்றதில்ல. இது ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. நமது புத்திக்கு தெரியலன்னா அறுத்தாலும் உயிர் போகலையா, மறுபடியும் ஒட்ட வச்சு ஆபரேஷன் எழுப்பிடுறாங்களா? புரிஞ்சுக்குங்க, புத்தியில தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் மயக்க மருந்து கண்டுபிடிச்சு புத்தியும் மனசு ஆஃப் பண்ணிட்டு அறுத்தாங்களாமா, அறுத்தவன உயிர் போகலையாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரெயின் டியூமர் வந்துச்சாமா, பக்கவாதம் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களாமா. அப்புறம் தான் யோசிச்சாங்களாமா, அதான் புத்தியை ஆஃப் பண்ணிட்டமே அப்புறையே உயிர் போகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாமா, கத்தி வச்சு அறுக்கிறாங்க இல்லையா. நாம மயக்கம் போட்டு கிடக்கிறோம், ஆனா உடம்புக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்னா அந்த அறிவு என்ன பண்ணுதாமா, கத்தி வச்சு அறுத்துட்டாங்களா, அங்க இருக்கிற செல்களை எல்லாம் புதுசா மாத்துறதுக்காக வேலை ஏற்பாடு பண்ணுதாமா, ஆரம்பிச்சிருதாமா. இந்த உடம்புக்கு தெரியுமா யாரு, ஓ நம்ம குடும்ப டாக்டர் தான் ஆபரேஷன் பண்றாதா, அப்புறமா ஒட்ட வச்சிருவாரு சும்மாவா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுதாமா, அறுத்த உடனே ஒட்ட வைக்கிற வேலையை ஆரம்பிக்குதாமா. அப்போ எல்லா செல்லும் ஒட்ட வைக்கிறதுக்கு நிறைய பிபி வேணுமா, நிறைய ஆக்சிஜன் வேணுமா, நிறைய குளுக்கோஸ் வேணுமா, என்ன பண்ணுதாமா, கண்ணா அப்படின்னா சப்ளை பண்ணும் பொழுது ரத்த நாளங்கள் வெடிச்சு பிரெயின் டியூமர் வருதாமா, ஹார்ட் அட்டாக் வருதாமா, உயிர் போயிருதாமா. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, புத்தி மனசும் ஆஃப் பண்ணா பத்தாது, நமது உடம்பில் இருக்கும் இம்யூன் பவர் அப்படிங்கிற பவரையும் சுகர் பிபியும் ஒரு நார்மலா வச்சிருந்தா தான் உயிர் போகாதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அளவு கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பேர் தான் பிபி சுகர் நார்மல். அந்த காலத்துல ஆபரேஷனுக்கு முன்னால பத்து நாளும் ஆபரேஷன் பண்ற அன்னைக்கும் ஆபரேஷன் முடிச்சு பத்து நாளும் பிபி சுகருக்கு மாத்திரை தருவாங்க சரிங்களா. நல்லா கேட்டுக்குங்க, இப்படி அந்த முன்னால பத்து நாள் பின்னால பத்து நாள் மாத்திரை கொடுத்து பிபி சுகரை ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாதான் ஆபரேஷன் சக்சஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் சுகர் பிபி நார்மல்னு ஒரு அளவை கண்டுபிடிச்சாங்க. புரிஞ்சுங்களா, அப்புறம் என்னாச்சு, இந்த அளவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க அதை கொடுத்தாங்க சரிங்களா. அப்புறம் மருந்து மாத்திரை கம்மி எந்திரியா மன்னிச்சு ரூம் போட்டு யோசிச்சாங்க, ஆபரேஷன் பண்ணும்போது மட்டும் கொடுக்கறதுனால கொஞ்சமா தான் வியாபாரம் நடக்குது, ஒன்றும் பண்ணலாம், பொதுமக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி பிபி சுகர் நார்மலாக இருக்கணும் இல்லைன்னு ஆபத்துன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இந்த WHO FDA இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் டிவி பேப்பர்ல எல்லாம் சயின்ஸுங்கிற பேரில் பிபி சுகர் நார்மலாக இருந்தாதான் ஆரோக்கியம் இல்லைன்னா உயிர் போயிடும் நம்மளை பயமுறுத்தி மருந்து மாத்திரை கம்பெனிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட போலி நோய்களுக்கு பேர் தான் பிபி சுகர். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி ரெண்டு நோய் உலகத்துல கிடையவே கிடையாது. ஏங்க, பிபி சுகர் ஒரு நோய் இருக்குன்னா திருவள்ளுவர், திருமூலர், நபிகள் நாயகம், இயேசுநாதர் எங்கேயாவது எப்பவாவது அவங்க எழுதின புக்கில் அந்த நூல்களில் எங்கேயாவது எப்பவாவது சுகரை பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு வியாதியே இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, பிபி சுகரை முதல்ல டெஸ்ட் பண்ணியே பார்க்க கூடாது.
அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஐயோ அந்த நினைப்புதான் வியாதி. அது ஒழுங்கா தான் இருக்கு, நம்மளா செக் பண்ணி செக் பண்ணி பயந்து போய் சுத்திட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ நல்லா கேட்டுக்குங்க, பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுற ஒவ்வொரு செகண்டும் நமது உடம்பில் நோய்கள் குணமாவது கிடையாது, நிறுத்தி வைக்கப்படுது. பிபி சுகர் அதிகமானாதான் நோய்கள் குணமாக்கப்படும். எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. அதனால யாருக்கெல்லாம் பிபி சுகர் இருக்கோ, யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உங்க செலவுல உங்க உடம்புக்கு நீங்களே செல்ஃப் சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தைரியமா இருங்க, பயப்பட வேண்டாம். இங்க பாருங்க, நான் ஒன்றும் பயமுறுத்துறதுக்காக வரல, உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கேன், சரிங்களா? அதனால யாரெல்லாம் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இன்னைக்கு நைட்டு போய் தூக்கி வீசிடாதீங்க, அதே மாத்திரை சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா, 10 வருஷமா சாப்பிட்ட பிபி சுகர் மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விட்டா அத்தனை பிபி ஒரே நாளில் எகிருமா, அதிகமாகுமா? அப்ப ஆபத்து தானே. நான் என்ன சொல்றேன், அதே பிபிக்கு அதே சுகருக்கு மாத்திரை சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இந்த 5 விஷயம் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, பிபி ஏன் அதிகமாகுது, உடம்புல நோய் வந்துருச்சுன்னு அர்த்தமா இல்லையா, எப்படி சரி பண்றதுன்னு கேட்டா இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு பண்றதுன்னு நாளைக்கு நைட்டுக்குள்ள சொல்லி கொடுத்துருவாங்க. அதை ஒழுங்கா உட்காந்து தூங்காம உட்காந்து கேட்டுட்டு வீட்டில் போய் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணீங்கன்னா, ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசா மாறுமா? அப்ப 300 கோடி செல்களுக்கு பிபி சுகர் தேவையில்லையா? எங்க, ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்லுனா 1 மாசம் ஃபாலோ பண்ணா எத்தனை கோடி செல்லுக்கு நோய் குணமாகும்? அப்ப என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் நிறைய செல்லு நோய் குணமாயிருக்குமா, பிபி சுகர் கம்மியா தேவைப்படுமா? அப்போ 2வது மாசம் 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், 3வது மாசம் 1/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், 4வது மாசம் நீங்க பாருங்க, முதல் மாசம் அதே மாத்திரை சாப்பிடுங்க, 2வது 3/4, 3வது மாசம் பாதி, 4வது மாசம் 1/4, 5வது மாசம் மொத்த மருந்து மாத்திரை நிறுத்திட்டு நம்ம 5 டெக்னிக்கை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிபி கிடையவே கிடையாது. இப்படி தாங்க பிபியை குணப்படுத்தணும், அதை விட்டுட்டு வாழ்க்கை ஃபுல்லா பிபிக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களை சாப்பிட வச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு பண்ண வைக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, பிபி சாப்பிட்ற பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றக்கு முன்னால நல்லா இருந்தீங்களா, சாப்பிட்டு 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 வீக் ஆகுறீங்களா, ஸ்ட்ராங் ஆகுறீங்களா, யோசிச்சு பாருங்க. அதனால இதுதான் சிகிச்சை, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் பிபி ரத்த அழுத்தம் நோய் இருக்குதோ நீங்க புரிஞ்சுக்குங்க, அப்படி ஒரு வியாதியும் கிடையாது, அதுக்கு செக்கிங் கிடையாது, செக் பண்றதே ஒரு வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாசம் மெதுவா மருந்து மாத்திரை கம்மி பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் பிபி கிடையாது, சுகர் கிடையாது.